ஹாய், ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பஸ் ஒரு சின்ன குட்டி பதிவு தான், பார்த்துட்டு வேலையை பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஈவிலர் சேனலை இப்போ தான் முதல் தடவை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிறத அழுத்தி கொஞ்சம் ஏற்றி விடுங்க. நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, இதை பற்றி சொல்லுங்க. என்ன இப்போ கத்திட்டு இருக்கேன், கேப் போட்டுரு பைத்திக்காரன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி சொல்லி ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா பஸ் வாங்க பார்க்கலாம். பஸ் இன்னைக்கு நம்ம வந்து செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதனால செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டர் இந்த லைகர் மொபிலிட்டின்னு ஒரு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க, பஸ் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து தயாரிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மாதிரி நம்ம தயாரிச்சா நம்ம மார்க்கெட்டில் நிற்க முடியாது, ஓரம் கட்டிடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா பெரிய பெரிய பிராண்டட் ஜாம்பாலாம் உள்ளே வந்துட்டாங்க, லீடர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு யூனிக்காக பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதே டைமில் லாங் டைம்லாம் நம்ம ரன் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஸ்னஸ் ஆகணும் இல்லை, கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். கரெக்டு தானே, எத்தனை பேர் கண்டுபிடிச்சி ஓரமாக வச்சுருக்காங்க. சரி ஓகே பாஸ் அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து ஏர் எப்பொருள் வேறு அனுப்பணும் இல்லை, மற்றதெல்லாம் இதோ கொஞ்சம் போகுது, ஏதோ ரேஞ்சு போகுது, பேட்ரி இருக்குது, மற்றது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஏதோ வாங்கிட்டு சைன் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. எப்படி இல்லை, நாங்கள் பஸ்ஸு ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது வண்டி நின்றுச்சுன்னா ரெண்டு கால் எடுத்துட்டால் கூட வண்டி அப்படியே நிற்கும், கீழே விழாது. அதான் செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டர். இந்த லைகர் மொபிலிட்டி என்ன பண்ணிருக்காங்க பஸ்ஸு, இப்படி ஒரு செட்டப்பை நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆர்&டி பண்ணி நம்ம இந்த சிம்பிள் பெண்ட்லம்மா அது என்ன பார்த்துன்னு இருக்குமே, இப்படி கூம்பா பம்பரம் மாதிரி இருக்குமே, நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் வச்சுருப்பாங்களே, லேப்ல கூட வச்சுருப்பாங்களே, 8th 9th படிக்கும்போது காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படி வச்சு அப்படியே நிற்கும். அது கரெக்டாக அந்த டிப்பு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இதுதான் மேட்டர், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதை வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம வண்டி வந்து எப்படி இது சாய்ச்சாலும் ஒருவேளை வேகமாக வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போது யாராவது வந்து சைட்லேருந்து ஹிட் பண்ணாலும் சரி, வண்டி வந்து நம்மளே பிரேக் பிடிச்சி நிறுத்தினாலும் சரி, காலை கீழே வைக்கணும் ரோட்டில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே மேலேயே வச்சுட்டுருக்கலாம், ஃபுட்ரெஸ்லேயே மேலேயே வச்சுட்டுருக்கலாம், கீழே விழாது. இப்போ நம்ம வண்டி நம்ம நிறுத்தி தான் நத்துட்டு பண்ணுவோம், பின்னாடி பிணி என்ன வரவங்கள ஏறிக்கோங்கன்னு சொல்லுவோம், அப்போ கண்டிப்பாக கால் கீழே தான் வைப்போம், கரெக்டு தானே, எப்படியும் பேலன்ஸ் ஆகும். ஏற ரெண்டு பக்கம் கால் போட்டு ஏறினாலும் சரி, லேடிஸ் மாதிரி சிங்கிள் பக்கம் ஏறினாலும் சரி, ரெண்டு பக்கம் ஏறினாவது ஏதோ பரவாயில்ல, தோல் பட்டி பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பக்கம் காலை பேலன்ஸ் பண்ணி ஏறிடுவாங்க. சிங்கிள் பக்கம் ஒரு பக்கம் கால் போட்டு ஏறவங்க இப்படியா சாய்வாங்க, கரெக்டு தானே, தப்பி தவிர ஆக்சிடென்ட் தான் முடிக்கிட்டோம்னா மொத்தமாக போய் அப்படி போய் விட வேண்டியது தான். இதெல்லாம் மனசில் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, எப்படி வந்து பண்ணாலும் வண்டி வந்து கீழே ஸ்கிப் ஆகக்கூடாது, விழவே கூடாது. வண்டி சும்மா நின்றுந்தா கூட அப்படியே சும்மா தான் பஸ் நிற்கும், நீ ரெண்டு பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, ஆளே இல்லைனாலும் சரி, ஸ்டாண்டே கிடையாது இந்த வண்டிக்கு, ஸ்டாண்ட் இல்லாத வண்டி இது. இந்த மதன் பாப்பர் சிரிக்கிறேன் பாக்குறீங்களா, வேற வழி இல்லை பாசு, வேற வழி இல்லை பாசு, ஏதாவது காமெடி பண்ணாதுன்னா சேனல் போகும், அதனாலதான். சரி பாசு, கால கடுமையத்துல சொல்றனால, ஏன்னா இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பாசு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி வடிவமைச்சா செல்ஃப் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் வந்து ரெடி பண்ணி அதுக்காக நிறைய செலவு பண்ணி ஆர்&டிக்கு செலவு பண்ணி இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் தான். ஆனால் இந்த வாழ்த்துக்கள் வந்து ஹோண்டாவை சேரும், ஏற்கனவே ஹோண்டாவில் என்ன பண்ணிட்டாங்க, செல்ஃப் பேலன்சிங் பைக்கை ரெடி பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பாசு இன்னும் மார்க்கெட்டுக்கு வராமல் இருந்தது இவங்க முந்திக்கிட்டாங்க, அதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதில் இதில் வந்து பஸ் ரெண்டு விதமான பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தா வந்து விலை கம்மியில் கிட்டத்தட்ட ஒரு 90,000 வந்து எக்ஸ்ஷோரன்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சப்சிடி உட்பட. ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிள் பார்த்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 km வந்து ரேஞ்ச் கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பேட்டரி பேக் பார்த்தா ஒரு 100+ கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி வந்து அடுத்த ஒரு 20,000-25,000 கூட வரலாம்னு நினைக்கிறேன். என்ன அது மட்டும் இல்லை, டாப் ஸ்பீடு பார்த்து வச்சுக்கோ பஸ், 65 km வந்து டாப் ஸ்பீடு வச்சுருக்காங்க, இது ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். சரி ஓகே, இந்த செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் உபயோகப்படும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, பிறந்ததுலேருந்தே சைக்கிளே ஓட்டது கிடையாது, கீழே வந்து அடிப்பட்டது தான், அப்புறம் வண்டியே தொடர்றதே கிடையாது இப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை லேடிஸ் இருக்காங்க. இதே மாதிரி வீட்டோட தாய்மார்களும் சரி, நான் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் சரி, எத்தனை பேர் வந்து வண்டி எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் வந்து ஓட்ட தெரியாது பாவம், யாரும் முறையாக கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ நிறைய பேர் இருக்காங்க பஸ்ஸு. நம்ம நினைக்கிறோம் லேடிஸ்னால் வந்து புல்லட்டே ஓட்டுவாங்க பைக்கோ, அது வேறு. இன்னுமே பார்த்தா இன்னசென்ட்டான வந்து கேர்ள்ஸும் சரி லேடிஸும் சரி நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. என்ன உண்மையில் ஒரு வருத்தமாக தான் இருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சரி மற்றவங்களும் சரினா, தனக்கு தேவையான பொருட்களை தானே போய் வாங்கிட்டு வர முடியல, இன்னொருத்தர் ஹெல்ப்பு தேவைப்படுது, எங்கே போனோன்னா ஒரு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடணும், இல்லை அவங்க தம்பியை கூப்பிடணும், ரிலேஷன் யாராவது கூப்பிடணும், யாரோ துணைக்கு கூட வந்து வண்டியில் போகிறது வரதுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கலாம், ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், செலவு பண்ணணும், மனசில் வலிக்கும்ல. இந்த பெயின் எல்லாம் மனசில் வச்சு தான் செல்ஃப் பேலன்சிங் பைக்கை ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வண்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டா
சும்மா சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே டெமோ மட்டும் காமிச்சா போகிறோம். இது வந்து ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு, இது இண்டிகேட்டரு, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏஜ் உட்காந்தா லைட்டை திருப்பினா வண்டி போகும், இப்படி திருப்பினா பின்னாடி போகும், இது மட்டும் சொல்லிட்டா போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 சக்கரம் வண்டி மாதிரி பாசு என்ன. ஆனால் இதில் 3 சக்கரம் கிடையாது, 2 சக்கரம் தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீ இப்போ ஆட்டோரன்ஸுக்கு போகிறீங்க, புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கான அந்த 3 வீலர் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது, 2 வீலர் தான். ஸோ அதை நான் சொல்லாமல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெடி பண்ணி பண்ணிருக்காங்க. உண்மையிலே இப்படி ஒரு வண்டி வந்தது எல்லாருக்குமே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா ஒழுங்காக ஓட்ட தெரிஞ்சவங்க கூட ஏதோ பிரச்சனைனா வண்டியை போய் ஸ்கிட் பண்ணி கீழே தள்ளிடுறான். இவன் தான் பரவாயில்ல, நல்லா ஒழுங்காக போகிறவனே அடிபட வச்சிடறான். கரெக்டாக அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் வண்டியை போட்டுறான், இவன் போச்சிக்கிறான். இதுதான் பிரச்சனையே. வர புள்ளிங்களா ஓட்ட வேண்டியது, கீழே பண்ணி ஃபயர்லாம் அடிக்க வேண்டியது, டமால் 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 அடிக்கும். எங்கேயாவது இப்படிலாம் பார்த்தா கூட அப்படியே எரியும், ஹீரோ மாதிரி அப்படியே வந்து ரட்சகன் மாதிரி அப்படியே சைய நரம்புலாம் மேலே ஏறும். இல்லை அப்புறம் நம்ம வீட்டம்மாவை நினச்சிக்கிட்டா அப்படியே இறங்கிடும். எல்லாம் எல்லாம் பள்ளி ஒழிக்கிறது சொல்லுவாமோ. இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து இது மாதிரிலாம் ரொம்ப ஹீரோயிஸ்மாக காலில் தூக்கி விட்டு பேசின காலெலாம் அப்போது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடங்கி கிடங்கி கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கும். இல்லை நானும் ஒரு இடத்துல பிள்ளைங்க மாதிரி தான். அப்போலாம் என்கிட்ட வந்து பல்சரோ இல்லை வந்து எமகா RX 100 கிடையாது, ஒரு சாதாரண TVS XL-பா. அதுக்கே அந்த சீனை போடுவேன் அப்போ நான். ஸோ அந்த லைகர் மொபிலிட்டியோட செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டர் பார்த்தோன்னா வந்து வண்டியை ஓட்ட தெரியாதவங்களுக்கும் வண்டியை ஓட்ட கற்றுக் கொடுக்கும் ஒரு ஸ்கூட்டர், ஒரு எல்போட், ஒரு டிரைவிங் ஸ்கூல் அப்படி கூட வச்சுக்கலாம். கரெக்டதில்வா? ஸோ இந்த நிறுவனத்தோடைய இந்த பைக் பார்த்தோன்னா வந்து இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023 வந்து காட்சிப்படுத்தினாங்க. அது ஒரு இது சாதாரண பைக் மாதிரி சின்ன கேபின் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இதை பற்றி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஏறி ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தாங்க தான், மற்றவங்கலாம் அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன ஆனால் சொல்கிறேன் பாஸ், ஆட்டோ எக்ஸ்போ மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வந்து யாருக்குமே கிடைக்காது, நான் இவி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெஹிக்கிளை ஒரு ஒரு 7-8 வெஹிக்கிளை வந்து அங்கங்கே அப்படியே காலை தூக்கிட்டு பாருங்கள், ஒன்றில் பாருங்கள், ரெண்டு பேர் ஏறி உட்காரமோ கூட காலை கீழே வைக்கல பாருங்கள் அப்படின்னா வந்து டெமோ காட்டணும். ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சுட்டு முன்னாடியும் ஒரு 2 அடி தான் போக முடியும், பின்னாடி ஒரு 2 அடி தான் போக முடியும். என்ன எங்கள் எங்களால் வந்து ஷூட் பண்ணணுனால கேமரா எடுத்துகிட்டு முன்னாடி வரதா பின்னாடி போகிறதா தெரியாது, இடிக்கும். இப்படி ஒரு சின்ன கேமரா ஏதாச்சும் பண்ணாங்க அப்படிலாம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேயே இதுதான் வந்து வித்தியாசமான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இதை பார்த்துட்டாங்கல்ல, இனிமேட்டு லீடர்ஸும் விட மாட்டாங்க. ஏன்னா வந்து இது மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கே இது ரொம்ப சேஃப்டியான ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ அதனால் வந்து TVS, ஓலா, இன்னும் மிகப்பெரிய நிறுவனங்கள் ஹோண்டாவில் வரப்போது இல்லையா, அவங்க ஹோண்டாவில் தான் வந்துருச்சு, அதுதான் செல்ஃப் பேலன்ஸ் பைக் தான் வந்துருச்சு. அதெல்லாம் கூட இதுமாதிரி சிம்பிளிஃபையாக பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லும்போது மொத்த ஸ்ட்ரக்சரும் மாறுது. இல்லை ஏற்கனவே பல விதமான பைக்ஸோடைய மாடல் அவங்ககிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை எடுத்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி வேறு பிராண்டு பேர் மாற்றி கொடுத்துட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் இதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணோம்ல, ஒரு மாடல்னால் அந்த மாடலுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், அது ஏஆர்ஐ அப்ரூவல் அனுப்பணும். இதெல்லாம் ஏஆர்ஐ அப்ரூவல் ஆகி வந்திருக்குல்ல, சாதாரண சின்ன விஷயத்துக்கே வந்து ஏஆர்ஐ அப்ரூவலுக்கு நிற்கதாக்க அவ்வளோ பெரிய பெண்டிங் ஃபைல்லாம் வச்சுட்டு காத்து கிடக்கிறாங்க. அப்போ இது அப்படியா, எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, முன்னாடி இடிச்சா என்ன ஆகும், பின்னாடி இடிச்சா என்ன ஆகும், சைடில் ஹிட் பண்ணால் என்ன ஆகும், ஒருத்தர் ஏறும் போது வந்து எப்படி ஒரு வேளை வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்து விடுறாங்களா, உண்மையில் செல்ஃப் பேலன்சிங் ஆகுதா, வண்டி முட்டை நிற்க வச்சு ஹிட் பண்ணுறது, வண்டி ஆளுக்கு 2 பேரோட உட்கார வச்சு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி பார்த்து தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. கரெக்டாக தானே பஸ்ஸு? நான் என்ன சொல்கிறேன் பஸ்ஸு, எல்லா வெஹிக்கிளையுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரணும்னு தான் சொல்கிறேன். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நான் R&D டீம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, எல்லாருமே ஒரு ஒரு மாடல் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சிங்கனாக்க உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஏன்னாக்கா பார்க்கிங்கில் எழுந்துட்டு போனால் கூட அடுத்து வந்து இடிச்சு என்ன பண்ணுறான், வண்டியை சாய்ச்சி விட்டு போயிடறானுங்க. இப்போ சாய்க்காதல் நான் ஸ்டாண்டே கிடையாது இந்த வண்டிக்கு, அப்படியே கொண்டாந்து போட்டு எகிரி ஜம்ப் பண்ணி போயினே இருக்க வேண்டியது தான். ஓ, இப்போ ஷூட்டிங் எடுக்கும்போது ஃபைட்டிங் சீனுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு? கரெக்டுப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது பாசு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது, என்னென்னா இதில் மட்டும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பார்சல் கிரிசல் வச்சு நம்ம வந்து மேப்பிங் பண்ணிட்டா அதுவே தன்னால் போயிடும். கரெக்டு தானே? தன்னால் போய் எங்கே வைக்கணுமோ அங்கே போய் நின்றுட்டு ஒரு கால் பண்ணி சொல்லிடுச்சுன்னா வந்து டிக்கிலேருந்து எடுத்துருப்பாங்க பொருளை. கரெக்டு தானேப்பா? டெலிவரிக்கு சமயம் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி வெஹிக்கிள்லாம். அதை விட ரொம்ப முக்கியமாக ரேபிட் நம்பர் நிறுவனங்கள்லாம் நினச்சாங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஈஸியாக வந்து வாடகை கொடுறதுக்கு ரெண்டலுக்கு வந்து ஈஸியாக பிளான் பண்ணுவாங்க. ஏறி உட்காந்து மேப்பை தட்டி விட்டால் போகிறோம், இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி மேப்பை தட்டி விட்டால் போகிறோம், அதுவே தன்னால் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஹேண்ட் வேறு மட்டும் கை வச்சா போகிறோம், அதுவே போயிட்டுருக்கோம். கரெக்டாக பஸ்ஸு? டெஸ்லா காரில் வந்து டிரைவர் இல்லாத ஒரு கார் வந்து ஓட்டினாங்களே அந்த கதை. நான் என்ன சொல்கிறேன் பஸ்ஸு, புதுசாக ஸ்டார்ட் அப்பான ஒரு விஷயம் இந்த நிறுவனம்.
இவங்களாலே வந்து ஒரு 90,000 கொடுக்க முடியுது அப்படின்போது இவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட இவ்வளோ ஒரு புதுசான ஒரு ஒரு முயற்சி எடுத்து செல்ஃப் பேலன்சிங்கோட விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்போது ஆல்ரெடி வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவங்களாம் உங்களுக்குலாம் என்னன்னு கேட்குறேன். ஏன் வைக்கிறீங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு 1,30,000 ஏன்பா வைக்கிறீங்க? நான் கேட்குற கேள்வி அதான். அப்போது உங்கள் ரேட்டை குறைங்க, இல்லை பேட்டரி பேக்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இல்லைனா மற்ற நிறுவனங்களுக்கு போட்டி அவங்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுங்க. சும்மா ப்ளூடூத்தை காமிச்சிட்டு நான் அப்படி போடே 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 அப்படின்னு ப்ளூடூத் இருந்து பசங்க சொல்லாடுங்க செல்ஃபோனில். அதுமாதிரி விளையாட்டுத்தனமாக புதியாக இருக்குப்பா எல்லாருக்குமே, நம்ம பண்ணுறது எது எப்படியா பாஸ், இந்த செல்ஃப் பேலன்ஸ் ஸ்கூட்டர் வந்துருச்சு, ஆனால் நம்ம தான் செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலுக்கு மாறாமல் இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கொண்டு போய் சார்ஜ் போகிறதுக்கு பதிலாக சோலார் இருந்தால் சோலாரில் சார்ஜ் பண்ணிக்கலாம், வண்டியை சார்ஜ் பண்ணி டூ வீலர் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதேமாரி வந்து ஃபோர் வீலர் சார்ஜ் பண்ணிக்கலாம். மினிமமாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு 30 லட்சரூபா 25 லட்சரூபா 50 லட்சரூவாலாம் வீடு கட்ட முடியாது. கூட சேர்த்து ஒரு 2-5 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 2-3 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போகிறோம். ஸோ உங்களுக்கு உங்கள் நெக்ஸான் கார் ஆகட்டும் வேறு எந்த கார் ஆகட்டும் தாராளமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு வந்து ஈஸியாக இங்கே ஆன் கிரிட் போடணும், அதான் முக்கியம். ஆஃப் கிரிட் போடாதீங்க, ஆன் கிரிட் போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ சோலார் போடுங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறுங்க. ஸோ புகையில்லாத ஒரு இந்தியாவை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். ஓகே பாஸ், பார்க்கலாம் பாஸ், சீவா வேற சந்தர்.